தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் சம்பத். என்று நாம் பார்க்க இருப்பது ஓக்ரா என்ற பூக்கும் செடியை. வெண்டைக்காய் என்ற முறையில் உலகத்தில் உள்ள பல மூலைகளில் தெரிந்திருக்கும் பூக்கும் செடியில் கிடைக்கும் காய் என்பதால் அதன் விலையும் அதிகம்தான். இந்த சுவாரஸ்யமான செடியின் விஞ்ஞான பெயர் அபல்மோசஸ் எஸ்குலன்ஸ். அனைத்து காலத்திலும் வெண்டைக்காயை சூப், கூட்டு, பொரியலாக பயன்படுத்தலாம். மேலும் அதன் எண்ணெயையும் சமையலுக்கு பயன்படுத்தலாம். அதனால் இதன் புகழ் உயர்ந்து கொண்டே தான் போகிறது. வெண்டைக்காயில் இன்னமும் பல பயன்கள் அடங்கியிருக்கிறது. இதில் பலவிதமான உடல்நல பயன்கள் அடங்கியிருப்பதற்கு காரணம் அதில் உள்ள கனிமங்கள், வைட்டமின்கள் மற்றும் கரிமச் சேர்மங்கள். வெண்டைக்காய் என்பது தோட்டத்தில் உள்ள மரபு சார்ந்த காய்கறியாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதில் வைட்டமின்கள் ஏ, பி, சி, இ மற்றும் கே இருக்கிறது. கனிமங்கள் கால்சியம், இரும்பு சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம் மற்றும் ஜிங்க் போன்ற வளமையான சத்துக்களும் இருக்கிறது. மேலும் சவ்வு போன்ற நார்ச்சத்தும் வெண்டைக்காயில் அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வெண்டைக்காயின் ஏராள நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். நாம் முதலில் பார்க்க இருப்பது, வெண்டைக்காயை உங்கள் உணவில் சீராக சேர்த்து கொண்டால் நார்ச்சத்தை உட்கொள்வது அதிகரிக்கும். வெண்டைக்காயில் உள்ள சவ்வு போன்ற நார்கள் உங்கள் உணவை சுலபமாக செரிமானம் செய்ய வைக்கும். இதனால் மலம் கழித்தல் சீராக நடைபெறும். அப்படி நடப்பதால் வயிற்று பொறுமல், தசைப்பிடிப்பு, மலச்சிக்கல் மற்றும் அளவுக்கு அதிகமான வாயு போன்ற இரையக குடலிய பிரச்சனைகளும் குறையும். மேலும் வயிற்றுப்போக்கையும் இது தடுக்கிறது. உடலில் உள்ள அதிகமான கொலஸ்ட்ராலை நார்ச்சத்து நீக்குகிறது. அடுத்ததாக, வெண்டைக்காயில் வைட்டமின் ஏ அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. அதேபோல பீட்டா கரோட்டின், சாந்தின் மற்றும் லூட்டின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் இருக்கிறது. செல்லுலார் மெட்டபாலிசத்தின் ஆபத்தான விளைபொருளான இயக்க உறுப்புகளை அழிக்கவும் செயலாற்றாமல் செய்யவும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மிகவும் சக்தியுடன் செயல்படுகிறது. உடலில் உள்ள அணுக்கள் தரம் தாழ்ந்து போக இயக்க உறுப்புகளே பொறுப்பாகும். இதில் கண் பார்வையும் அடங்கும். உங்கள் உணவில் வெண்டைக்காய் அதிகமாக சேர்த்து கொண்டால் உங்கள் கண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இதில் மாக்குலர் டீஜெனரேஷன் மற்றும் கண்புறையும் அடங்கும். அடுத்ததாக, வைட்டமின் ஏ ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உங்கள் சரும ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறது. வேகமாக காயம் ஆறுதல், தழும்பு மற்றும் பருக்களின் தோற்றத்தை குறைத்தல், சுருக்கத்தை நீக்குதல் போன்றவற்றை இது மேம்படுத்தும். அதற்கு காரணம் சரும அணுக்களை பாதிக்க செய்யும் இயக்க உறுப்புகளை செயலாற்றாமல் செய்யும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் தான். அடுத்ததாக, வெண்டைக்காயில் உள்ள பலவிதமான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இயக்க உறுப்புகளுக்கு எதிராக போராடும். ஆனால் அதில் உள்ள வைட்டமின் சி உங்கள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியையும் ஊக்குவிக்கும். வைட்டமின் சி உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அமைப்பை ஊக்குவிப்பதால் வெண்குருதி கலம் அதிகரிக்கிறது. இது வெளியிலிருந்து வரும் நோய் உயிரிகளை எதிர்த்து போராடி உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். அடுத்ததாக, வெண்டைக்காயில் வைட்டமின்கள், கனிமங்கள், பொட்டாசியம் போன்றவை அதிகமாக இருக்கிறது. இவை அனைத்தும் மனிதர்களுக்கு தேவையான அதி முக்கிய பொருட்களாகும். சோடியத்தை சமநிலைப்படுத்த பொட்டாசியம் உதவுவதால் உடலில் உள்ள நீர்ச்சத்தை சமநிலைப்படுத்த பொட்டாசியம் தேவைப்படுகிறது. மேலும் உங்களின் இரத்த குழாய்கள் மற்றும் தமனிகள் அமைதியாக செயல்படவும் இதய குழல் அமைப்பின் மீது இறுக்கம் குறையவும் பொட்டாசியம் உதவுகிறது. இதனால் இரத்த உறைதலும் தமனித்தடிப்புகளும் குறைகிறது. அடுத்ததாக, வெண்டைக்காயை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒன்றும் இருக்கிறது. அதுதான் அதில் உள்ள அதிகப்படியான ஆக்சலேட். இந்த ஆக்சலேட் சிறுநீரகம் மற்றும் பித்தக்கள் நிலையை அதிகரிக்கும். அதற்கு காரணம் ஏற்கனவே இருக்கும் கற்களின் அளவை இது வளரச் செய்யும். வெண்டைக்காயை வதக்குவதால் உங்கள் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்கும். அதனால் உடலில் கொலஸ்ட்ராலின் அளவு கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டுமானால் அதனை வதக்கக்கூடாது. இதை தவிர வெண்டைக்காயை உங்களின் பிடித்த உணவாக நீங்கள் ருசித்து சாப்பிடலாம். அதை வைத்து புது வகையான பல உணவுகளையும் தயாரிக்கலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.